இந்த பாசிச சக்திகளை எழுச்சியை ஒடுக்குவதற்காக திமுக இதை ஒரு கௌரவ பிரச்சனையா எடுத்துக்கிட்டாங்க. நாகாலாந்து ஃபார்முலாலாம் எக்ஸ்ட்ராடினரி ஃபார்முலா அது, புரியுதுங்களா? நாகாலாந்துல ஆட்சி அமைச்சதெல்லாம் அங்க போய் என்ன பண்ணாங்க, திரிபுராவில் என்ன பண்ணாங்க, மேகாலயால என்ன பண்ணாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பிஜேபி கண்ட்ரோல்ல அதிமுக இல்ல, எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் பிஜேபி இருக்குது. ஜனநாயக பூர்வமாக வெற்றி பெற்று வந்தவரா இபிஎஸ் சாதியையும் இந்த மதத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு பாசிசத்தை பரப்பக்கூடிய எச் ராஜா போன்றவர்கள் எப்படி ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க? எச் ராஜா முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதிகள், பாசிஸ்டுகள். இந்துத்துவா தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், ஒரே இந்தியா ஒரே என்பதே முதல் வன்முறை. ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே பண்பாடு, ஒரே வரி. இன்சைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளை பத்தி ஐடியாலஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் மைக்ரோ அனாலிசிஸ்ட் எழுத்தாளர் பெரியார் சரவணன் அவர்களோட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். இப்ப ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, எப்பவுமே இடைத்தேர்தல் எடுத்துட்டாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்ன்றது 20 ஆண்டுகால அரசியல் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை திமுக தன்னோட பிரஸ்டீஜ் விஷயமா எடுத்துக்கிச்சாங்க. அங்க காங்கிரஸ் தொகுதி, அந்த வேட்பாளரோட மரணத்துக்கு பிறகு அவங்க அப்பாவே ஏவிகேஸ் இளங்கோவன் அவர்களே அந்த தொகுதியில நின்றாரு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, அந்த காங்கிரஸை வெற்றி பெற வைப்பது. இப்ப ஒண்ணும் இல்ல, அவரோட இப்ப ஒரு செய்தியா சொன்னாரு, காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்காக நாங்கள் விட்டு கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றினாங்க. அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று ஒரு அறிக்கையும் கொடுத்தார், நல்ல ஒரு அறிக்கை. அந்த வரவேற்பை வரவேற்கும் முகமாக இந்த வெற்றியை அந்த தீர்மானத்திற்கு ஒரு பரிசாக காங்கிரசிற்கு கொடுத்திருக்கிறாங்க மாநில அரசு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாசிசத்தின் எழுச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாசிச சக்திகளை எழுச்சியை ஒடுக்குவதற்காக திமுக இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, இது காங்கிரஸோட தொகுதியாக இருந்தாலும், காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தாலும், மக்கள் இந்த 2 ஆண்டு ஆட்சியை மதிப்பிடுகிறார்கள் என்கின்ற ஒரு சோதனை களமாகவும் திமுக அதை பார்த்துச்சு. அப்படிதான் இதை வந்து நீங்க புரிஞ்சிக்க முடியும். ரெண்டு விஷயமா அணுகலாம். ஒண்ணு வந்து, காங்கிரசிற்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதன் மூலியமாக இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து பாசிசத்தை வீழ்த்துவோம் என்கின்ற அந்த மாநாட்டு தீர்மானத்தை வரவேற்று அந்த தீர்மானத்திற்கு பரிசாக இந்த வெற்றியை உயர்திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் உயர்திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 ஆண்டுகள் இந்த கவர்னன்ஸ், மக்களோட மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றத ஒரு ஆய்வு களமாக திமுக பார்க்குது. இப்படிதான் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இடைத்தேர்தல் முடிவுகளை பத்திட்டு வந்துட்டு கருத்து தெரிவிச்ச அண்ணாமலை வந்து சொல்றாரு, இந்த இடைத்தேர்தல் என்பது பாஜகவுக்கான இடைத்தேர்தல் இல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 13 மாதங்கள் இருக்குது, எங்களுக்கான தேர்தல் 2024 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சி தான் அதிமுக, ஏன் பிரச்சாரத்துக்குள்ள உள்ள வரல? ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள்ள சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படி வந்துட்டு போனாங்க, பெரிய வரவேற்பு இல்ல, ஏன் வரல? அல்லது 2024 தமிழ்நாட்டில் அப்படி என்ன அவங்க வெட்டிட்டு அது ஒரு 10 தொகுதி அவங்க வந்து ஜெயிச்சிட முடியுமா, பிஜேபி கொண்டு வந்துட முடியுமா? அதற்கான சகனங்கள், அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே இல்லை. இது வெற்று ஜாலம், வாய் ஜாலம். இது சீமான் போல, இது வந்து மீடியாவுக்கு அட்டென்ஷன் சீக்கிங். ரெண்டாவது, தங்களோட தொண்டர்களை தக்க வச்சுக்க வேண்டிய தேவையும் கடமையும் கட்டாயமும் அந்தந்த கட்சி தலைவர்கள் இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப தன்னோட கட்சி தலைவர்களுக்கு தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க இதை சொல்லுவாங்க, எங்களுக்கு இது இலக்கு இல்ல, 2024 நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்த அதே சமயத்தை பாத்தீங்கன்னா, 3 மாநில தேர்தல்களோட முடிவுகளும் வெளியே இருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஈரோடு தேர்தல் என்பது நமக்கு சாதகமாக, இந்த அரசை சரியாக திராவிட மாடல் அரசு
அதற்கான திராவிட மாடல் அரசு என்கின்ற வரை அறிவிப்புக்கு கொடுத்த மக்கள் கொடுத்த ஒரு வரவேற்பு அப்படின்னு நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நாகாலாந்து திரிபுரா மேகாலயா வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிபுராவிலையும் நாகாலாந்துலேயும் மறுபடியும் பிஜேபியோட கை தான் ஓங்கி இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டே அவங்க வந்து ஆட்சி அமைச்சவங்க. எனக்கு என்ன எங்களை போன்றவர்களுக்கு என்ன ஒரு ஒரு இதில் ஒரு கவலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிபுரா என்பது பாரம்பரியமான கம்யூனிஸ்டுகளோட கோட்டை. அது கேரளா போல மேற்கு வங்கம் போல திரிபுராவும் கம்யூனிஸ்டுகளோட கோட்டை அது. ஆனால் அந்த இடத்துல திரிபுராவில் வந்து பிஜேபி ஏறக்குறைய ஒரு 33 இடத்துல ஜெயிச்சிருக்குது அப்படின்னா அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல நாகாலாந்துலேயும் 41 இடம் அவங்க எல்லாம் கூட்டணி கிட்டணி எல்லாம் சேர்த்து அதில் வந்து 41 இடம் வந்திருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 33 இடம் வந்திருக்கிறாங்க. மேகாலயாவில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு 4 இடம் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ மற்றதெல்லாம் கூட நீங்கள் வந்து பிற கட்சிகள் மதெல்லாம் போட்டு கூட எப்படி நாகாலாந்து ஃபார்முலான்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஈரோடு ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா, அதுபோல நாகாலாந்து ஃபார்முலாலாம் என்னது எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஃபார்முலா அது, புரியுதுங்களா? நாகாலாந்தில் ஆட்சி அமைச்சதெல்லாம் அங்கே போய் என்ன பண்ணாங்க, திரிபுராவில் என்ன பண்ணாங்க, மேகாலயாவில் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் அதிகம். அந்த கிறிஸ்தவர்கள் தான் நீங்கள் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போனதுனால சொல்கிறேன். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் ஒரு 40 வீடு, ஒரு ஊர்னா ஒரு 40-50 வீடு இருக்கும். அங்கிருந்து நீங்கள் இன்னொரு ஊருக்கு போனால் 15-20 கிலோமீட்டர் போகணும். பேருந்து வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, பெரிய தகவல் தொடர்புலாம் பெரிய அளவில் நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. அவங்களுக்கு அதிகபட்ச ஆறுதலே அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். எல்லாருமே பழங்குடிகள், அதாவது பெண் ஆளுமை உள்ள, அது அந்த திராவிட பண்பாடு அந்த பகுதியில் கொஞ்சம் நிறையவே நிறைஞ்சிருக்கும். பெண் ஆளுமை உள்ள ஒரு வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே கொஞ்சம் பெண்கள் ஆளுமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அரசியலில் பெரிய அளவில் வரலனாலும் பெண் ஆளுமைகள் அங்கே நிறையா இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல இருந்து எல்லாருமே அது மாதிரி இருக்கக்கூடிய வருதுங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல், சாலைகள் இல்லாமல், மின்சாரம் இல்லாத ஒரு ஊர்கள் தான் அங்கே இருக்கும். இவங்களுக்கு அதிகபட்ச ஆறுதல்ன்றது அந்த சபையில கூடுறது தான், கிறிஸ்தவ சபையில கூடுறது தான். அப்ப பிஜேபி அங்க என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜீசஸ் பார்ட்டி, இது பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல, அங்க இந்துத்துவா அப்படின்றலாம் அவங்க அங்க பேசல, பாரதிய ஜீசஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேசி ஏறக்குரிய ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், சம்பந்தமே இல்லை. இந்த தொகுதியில வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க, அப்படி வச்சிருக்கிறாங்க, இப்படி வச்சிருக்காங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்லாம் இவ்வளவு தூரம் பேசுறமே, என்னைக்காவது அது பாரதிய ஜீசஸ் பார்ட்டியா இருந்தது? இப்படியெல்லாம் இந்த மக்களை, மலைவாழ் மக்களை, ஏது மற்ற எதுவும் தெரியாத, எழுத்தறிவற்ற, கல்வியற்ற அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி ஒரு அரசையே அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு ஒருத்தர் எந்த ஊடகமும் பேசலையே, எந்த இன்டலெக்சுவல்ஸும் வெளியில வந்து இதை பத்தி தகவலே சொல்லலையே, யோசிச்சு பாருங்க. அப்ப வரக்கூடிய 2024 தேர்தல் வந்து நமக்கு இந்த முடிவுகள் அச்சத்தை தருகிறது. எந்தெந்த முடிவு, நாகாலாந்து முடிவும் திரிபுரா முடிவும் நமக்கு ஒரு அச்சத்தை தருகிறது. ராகுல் காந்தி வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு, இங்க வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு நீண்ட தத்துவ போராட்டத்தை RSS ஓடு நாம் நடத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ராகுல் காந்திக்கு இருக்கிற அந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ்ல இருக்க சில மூத்த RSS ஆதரவாளர்களுக்கு இல்லாத மாதிரி தானே இருக்குது. அது இது வந்து ஒரு ரொம்ப லெந்தியான ஒரு நீண்ட ஒரு விளக்கம். இது பிராமணர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. அவர்களுக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா RSS மட்டும்தான். அப்ப பொலிட்டிக்கல் விங் அவங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்றப்ப காங்கிரஸை முழுமையாக அவங்களை ஆக்கிரமித்திருந்தார்கள். நீங்க தலைமை ஒரு முடிவு எடுத்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஏடகடமான ஒரு முடிவு எடுப்பாங்க. திடீர்னு வந்து RSS ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சுன்னா முதல்ல ஆதரிக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கவங்கள தான் ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படி எல்லா இடமும் அவர்கள் ஊடுருவி இருந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல இங்க சமூக மாற்றம், ஆலை மின்சார வளர்ச்சி, ஆலை உற்பத்தி, இந்த உற்பத்தி பெருக்கம், இதன் மூலியமாக வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம், கல்வி இதெல்லாம் கொஞ்சம் மேம்படுது அப்படின்றப்ப
இனிமேலும் காங்கிரஸை நாம வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஜனசங்கம் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அதுவும் சும்மா வரல, நான் சொல்றேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அதுவும் சும்மா வரல, ஜனதாவை தின்னுட்டு வந்துருச்சு. எப்படி வந்து இன்னைக்கு மகாராஷ்டிராக்குள்ள சிவசேனாவை அது தின்று ஜீரணித்து விட்டதோ, அது போல ஜனசங்கத்தை, ஜனசங்கம் வந்து ஜனதா கட்சி மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ் இருந்த இடம் அது, அதை தின்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஜீரணிச்சு அவங்க பாரதிய ஜனதா அப்படின்ற ஒரு கட்சியா பரிணமிச்சாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் அவங்க வந்து காங்கிரஸை பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு பலகீனப்படுத்தியும் விட்டுட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அங்கில இருந்து வெளியேறினாங்க. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் பலகீனப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா இடமும் எப்படி வந்து நாகாலாந்தில் ஆட்சி அமைச்சாங்களோ அது போல எல்லா இடமும் அவங்க வந்து இன்னைக்கு தன்னோட ஆட்சிகளை நிறுவிக்கொண்டே வருகிறார். இப்படி இதுக்கு ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்குது. இதையெல்லாம் சரியா அனலைஸ் பண்ணி இதுக்கு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க முன்வைக்கணும். முன் வச்சாதான் நீங்க வந்து பிஜேபி வீழ்த்த முடியுமே ஒழிய, இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாகாலாந்தும் திரிபுராவும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, 24 இவங்க ஜெயிப்பாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை இன்னும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பிஜேபி கண்ட்ரோல்ல அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் பிஜேபி இருக்குது. ஏன் அதை பொறுத்துக்கிறாங்க? ஒரு 10 எம்பி வந்தா கூட, ஏன்னா இப்ப கொஞ்சம் ஒரு மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்கல்ல, அது போல காங்கிரஸ் இருக்கு வந்து இது ஒரு மறுமலர்ச்சி காலம் போல இருக்குது. அப்ப ஒரு ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு ஈவன் டஃப் இருந்து ஏற்படுமானால் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு சில கட்சிகள் தேவைப்படுவாங்க. அதற்காக எடப்பாடி போன்றவர்கள இன்னைக்கு வந்து அவங்க பொறுத்துக்கிறாங்க. அதனாலதான் அவரை வந்து லிபரலா விடுறாங்க. நீங்க அதனாலதான் அந்த ரெட்டல வந்ததுல இருந்து இந்த இது எல்லாமே ஒரு ஒரு பாருங்க, தீர்ப்புலயே ஒரு இடைக்கால தீர்ப்பு, அப்புறம் ரெட்டல, ஓபிஎஸ் செட்டில்மெண்ட், வெளியே ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப பக்கா பிளானோட இது போயிட்டு இருக்குது. இது சொல்ல போனா காங்கிரசுக்கு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணக்கூடிய சுனில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைசரா இருக்கிறாரு. காங்கிரஸோட பாலிசி டிசைனரா இருக்கக்கூடிய அல்லது பாலிசி டிசைனிங் கமிட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லாபியிங் கம்பெனியோட ஒரு முதலாளி காங்கிரசுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு எடப்பாடிக்கும் அட்வைசரா எப்படி இருக்க முடியும்? புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த பிஜேபியை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது, அதோட நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, அதோட பயணம் எதை நோக்கி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வியூகங்களை வகுக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்தியா முழுவதும் இந்த பாரத் ஜோடோ போன்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மீடியா எக்ஸ்போஸ் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு வந்து ஒரு மீடியா எக்ஸ்போஸ் கிடைச்சிருக்குது. அது வெற்றியா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா இனிமே இவர்களோட அணுகுமுறையை பொறுத்துதான் இருக்குது. ஆனா நிச்சயமா வந்து 2024 பிஜேபிக்கான மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்ற ஒன்றை வந்துட்டு உருவாக்கி ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றி இருக்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க, எச் ராஜா வந்து சொல்றாரு, இந்த தேர்தல் வந்துட்டு பணநாயகம் வென்று விட்டது, இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஜனநாயகத்திற்கே அவமானம் இந்த தேர்தல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதை சொல்லக்கூடியவர்கள் யார்? ஜனநாயகவாதிகளா? ஜனநாயக பூர்வமாக வெற்றி பெற்று வந்தவரா இபிஎஸ்? எனக்கு அந்த இவங்க என்ன மாதிரி என்ன கோணத்துல இருந்து இவங்க அந்த ஜனநாயகத்தை பாக்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஜனநாயக பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா இபிஎஸ்? இபிஎஸ் முதல்வரா ஆனதே ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்றது புரியுதா இல்லையா? எப்படி இந்த தமிழ்நாடு ஒரு ஓட்டுக்கு, இப்ப ஒரு புடவை வாங்கினீங்கன்னா ரெண்டு புடவை இலவசம்ன்ற மாதிரி, ஒரு ஓட்டுக்கு எப்படி உங்களுக்கு மூணு முதல்வர்? ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு ஓபிஎஸ் முதல்வர், அதுக்கப்புறம் இபிஎஸ் முதல்வர், இவங்களெல்லாம் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? இது ஜனநாயக விரோதமானது. இவர்கள் எப்படி ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க? ஒண்ணு. இன்னொன்னு, ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாத அல்லது ஜனநாயகம் என்றால் எட்டிக்காயாக நினைக்கக்கூடிய, இன்னைக்கும் இவ்வளவு இந்த உலகமே நாகரிகத்தின் உச்சாணி கொம்புல இருக்குது, இவ்வளவு நாகரிகமான காலத்துல கூட இந்த சாதியையும் இந்த மதத்தையும்
வைத்துக் கொண்டு ஒரு பாசிசத்தை பரப்பக்கூடிய எச் ராஜா போன்றவர்கள் எப்படி ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க? எச் ராஜா என்னைக்காவது நாகரிகமா பேசி பார்த்திருக்கீங்களா? நீங்க நல்ல மாதிரியே பேசியே பார்த்திருக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க நாகரிகமா பேசி பார்த்திருப்பீங்க? ஆக இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு எந்த அடிப்படையில சொல்றாங்க? ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இவ்வளவு ஓட்டு இன்னைக்கு வாங்கியிருக்க முடியும்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க, மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க? ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதானே உங்க தேர்தல் கமிஷன் தானே? இந்த தேர்தல் கமிஷன் யாரோடது சொல்லுங்க, அதுக்காவது பதில் சொல்லுங்க. உங்க தேர்தல் கமிஷன் தானே 1,09,959 ஓட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வாங்கி இருக்குதுன்னா இதுதானே ஜனநாயகம் என்பது? பணம் கொடுத்தாதானா? நான் என்ன சொல்றேன், எப்படி ஒரு 2,35,000 வாக்காளர்களுக்கு, 2,25,000 வாக்காளர்களுக்கு யாரால பணம் கொடுக்க முடியும்? யாருகிட்ட அவ்வளவு பணம் இருக்குது? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதுல லாஜிக் இருக்கணும். பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிஎஸ் ஐயங்கார் தானே இன்னைக்கு முதல்வரா இருந்திருக்கணும்? அவர்கிட்ட பணமா? வைகுண்டராஜன் தானே முதல்வரா இருந்திருக்கணும்? எஸ்ஆர்எம் அவர் தானே இன்னைக்கு முதல்வரா இருந்திருக்கணும்? அம்பானி அதானி இவர்கள் தானே முதல்வரா இருந்திருக்கணும்? ஏன்னா அவங்க தானே பணத்தை கொட்டுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்க தானே அவ்வளவு பணம் இருக்கு, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாச்சே. அப்ப பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இந்த உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. இது யார் சொல்லுவார்கள்? இயலாமையை வெளிப்படுத்துபவர்கள் தன்னோட இயலாமையை இப்படி எல்லாம் அவங்க காட்டிக்கிறாங்க. பணம் கொடுத்தாங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்க. 1926 நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, 1926 இந்த பணம் கொடுத்து தேர்தலுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் மணியக்காரருக்கு 100 ரூபாய் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு வந்து 150 ரூபாய் அப்படின்னு கொடுத்தது யாரு? யோசிச்சு பாருங்க, ராஜாஜி தானே. அன்னைக்கு இருந்த சத்தியமூர்த்தி ஐயர் தானே. இந்திய சுதந்திர வரலாற்றுல முதல் ஊழல் குற்றவாளி யாரு? டிடிகே கிருஷ்ணமாச்சாரி தானே. அவங்களும் காங்கிரஸ் தானே. அதான் சொல்றேன், அவங்க காங்கிரஸ் இல்ல, அந்த காங்கிரஸ் எல்லாம் புதைச்சாச்சு. அந்த காங்கிரஸ் எல்லாம் எப்பயோ புதைச்சாச்சு, காமராஜரோட அந்த காங்கிரஸ் புதைச்சாச்சு, புரியுதுங்களா? அதற்கு அப்புறமாக இன்னைக்கு வந்திருக்க கூடியது. இன்னைக்கு ஒரு புதிய ரத்தத்தோட, புதிய பாய்ச்சலோட பாசிசத்துக்கு எதிராக இன்னைக்கு காங்கிரஸ் நிக்குது, பிஜேபியை வீழ்த்துவோன் நிக்குது. அப்ப வீழ்த்துவோன் நிக்கிற இடத்துல வந்துகிட்டு நான் வந்து அங்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது காசு கொடுத்தாங்க அப்படின்னா, ஜனநாயகத்துக்கு முதல்ல தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமானது தானங்க, ஜனநாயகத்தின் அடித்தளமே தேர்தல் தானங்க. அப்புறம் என்ன நீங்க உலகம் பூரா மாறு தட்டிக்கிறீங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நாங்க அப்படின்னு உலகம் பூரா மாறு தட்டிக்கிறீங்கல்ல? அப்ப அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறான, 1,09,000 இன்னைக்கு வந்து 1,10,000 வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அது ஜனநாயக விரோதம் எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இல்ல காசு கொடுத்துதான் வாங்கினாங்க அப்படின்னா 1,10,000 பேர்த்த காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? இது நகைச்சுவையா இல்லையா? இது அரசை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட மாடல் அரசை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னோடனே இவங்க என்ன சொல்றாங்க? ஜனநாயக முதல்ல இவங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறது எனக்கு நான் நகைச்சுவையா தான் இருக்குது. எடப்பாடி எல்லாம் பேசலாமாங்க ஜனநாயகத்தை பத்தி? அவர் யாருங்க தேர்ந்தெடுத்தா? மக்கள் எதுவும் தேர்ந்தெடுத்தாங்களா? ஓட்டு போட்டாங்களா? அவருக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? முதல்ல ஜனநாயகம் எந்த நூற்றாண்டில் இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தப்பட்டதுனாவது தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? எச் ராஜா முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதிகள், பாசிஸ்டுகள். இந்துத்துவா தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், ஒரே இந்தியா ஒரே என்பதே முதல் வன்முறை. ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே பண்பாடு, ஒரே வரி, ஒரே நாடு, இதுவே ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையே. இவங்கெல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க, அதுக்கு ஒரு வெளிச்சம் நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு ஜனநாயகவாதி, ஒரு இயக்கவாதி, ஒரு சமூக ஆய்வாளர், ஒரு அரசியலாளர், அவங்க ஜனநாயகத்தை பத்தி கவலைப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் தொடர்பே கிடையாதுங்க.
அது இன்னும் மத்திய அரசு கையில தானே இந்த தேர்தலே இருக்குது. தேர்தல் கமிஷனை யார் கையில இருக்குது? மத்திய அரசு கையில தானே இருக்குது. ஏன் நிப்பாட்ட வேண்டியதுதானே? ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்குதுன்னு நிப்பாட்ட வேண்டியதுதானே? ஏன் நிப்பாட்டல? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் சரிங்களா. இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்ற மாதிரி போற போக்குல தன்னோட இயலாமையை தன்னோட தோல்விக்கு ஏதோ ஒரு சாயத்தை பூசணுன்றதுக்காக இவங்க ஜனநாயகத்தை இழுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க இவர்கள் ஜனநாயகவாதிகள் அல்ல, இவங்க பாசிஸ்டுகள்.